வணக்கம் மக்களே, புதிய இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். இப்போ வந்து கொஞ்ச காலமாக பேசப்படுற பிரச்சனை இந்த கல்லுண்ட குப்பை பிரச்சனை. அந்த கிட்டல வந்து எல்லாம் ரோட்டெல்லாம் மறிச்சு மாநில பிரதேசம் வந்து அதுக்கு பிறகு நடந்துக்கூடிய சிக்கல்னு பல்வேறுபட்ட விஷயம் இருக்குது. இப்போ நான் எங்கே வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதான் இதில் போகக்கூடிய பாதை, அராளியையும் ஓட்டுமடத்தை வணங்கக்கூடிய அந்த பாதை, கல்லுண்டா வழி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பாதை தான். அதில் வந்து இந்த கல்லுண்டா என்ற பேர் வந்து இந்த குப்பமேடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் இன்றைய வந்திருக்கக்கூடிய மானிப்பாய் பிரதேச சபை வந்து வலிதன்மிற்கு பிரதேச வந்து இந்த குப்பைகளை எடுத்து சேதன உரம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உற்பத்தி என்ன நடக்குது, என்ன விஷயம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நிலையம் அங்கே வந்து பலருக்கு வேலை கிடைக்குது. குப்பைக்கிலேருந்து லட்ச காசு வருதா அப்படின்றா அதுக்கு ஒரு இடம் இங்கேயே தான் இருக்குது. உள்ளவே பார்க்கலாம். அறியாமல் தென்மேற்கு பிரதேச சபையினால் கல்லுண்டாய் பிரதேசத்திலே திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தினூடாக குப்பைகளை மீள் சுழற்சி பரிகாரம் செய்து அதனூடாக சேதன பசலையை உற்பத்தி செய்கின்ற செயற்பாடை மேற்கொண்டு கொண்டு வருகின்றோம். இப்பொழுது பிரதேச சபைக்கு இதன் ஊடாக ஒரு வருமானம் ஈட்டுகின்ற அதே வேளையிலே எங்களுடைய மக்களினுடைய கழிவுகளை வீணாக குப்பைகளாக கொட்டி சுகாதார சீரழிவுகளை ஏற்படுத்தாது நாங்கள் இன்று ஒரு பரிகார முறையினூடாக இன்று இயற்கை பசலையாக மாற்றுகின்றோம். குறிப்பாக இந்த கல்லுண்டாய் பிரதேசத்திலே எமக்கு வழங்கப்பட்ட 10 ஏக்கர் நிலப்பகுதியிலே 10,000 லோட் மண்ணை பறித்து இந்த பிரதேசத்திலே கட்டுமானங்களை மேற்கொண்டு சபை நிதியிலே கட்டுமானங்களை மேற்கொண்டு இயந்திர தொகுதிகளை முழுமையாக கொள்வனவு செய்து இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய குப்பைகளையும் அதே வேளையிலே நல்லூர் பிரதேச சபையினுடைய குப்பைகளையும் முழுமையாக சேதன பசலையாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே யாழ் மாநகர சபையினுடைய சேதன பசலைகளையும் குப்பைகளையும் பயன்படுத்தி சேதனை பசலை செய்வதற்குரிய கட்டுமானங்களையும் பூர்த்தி செய்திருக்கின்றோம். அதன் ஊடாக எங்களுக்கு கூடியளவு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையிலே கடந்த 30 வருடங்களாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற குப்பை பிரச்சனையை நாங்கள் முழுமையாக தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு தீர்வு பொதியாகவும் இந்த விடயத்தை பார்க்கின்றோம். அதே வேளையிலே எங்களுக்கு மாநில அரசாங்கங்கள் சில வசதிகளையும் செய்து தந்திருக்கின்றது. குறிப்பாக இயந்திர தொகுதி வாகனம் வசதிகளை தந்திருக்கின்றது. அதே வேளையிலே கொழும்பு மாநகர சபை இந்த உரங்களை நாங்கள் விற்பனை செய்வதற்கு அல்லது அதற்குரிய மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்குரிய டிப்பர் தர வாகனம் டிராக்டர் வாகனங்களையும் எங்களுக்கு இலவசமாக கொழும்பு மாநகர சபை வழங்கியிருக்கின்றது. அவற்றின் ஊடாக நாங்கள் இந்த உற்பத்தி சாலையை ஒரு இப்பொழுது வடக்கு மாகாணத்திலே முதல் நிலையான ஒரு சபை சேதன பசலையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இலங்கையிலேயே கூடிய அளவு சேதன பசலையை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கோடு எங்களுடைய இந்த நிலையமானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் நான் மேற்பார்வையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவது எமது திண்ணக்கழிவு நிலையத்திலே எங்கள் பிரதேசவில் கலெக்ட் பண்ணப்படுகிற சேகரிக்கப்படுகின்ற சகல கழிவுகளும் இங்கே தான் பெறுகிறது. அதில் நாங்கள் அலுவலக ரீதியான முதலாவது நடவடிக்கை ஏற்படுத்துவோம். அது பதிவேடுகளை வைத்து பதிவேடுகளை பெறுன்றது எந்த இடம் எங்கெங்கே வருதுன்ற சொல்லி ஒரு தகவல் ஒன்று எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பதிவேடுகள் வச்சு மேற்கொண்டு அதன் பிறகு எமது திண்மக்கழிவு முகாத்து வண்டியம் அந்த அங்காள கட்டிடங்களுக்குள்ளே குப்பைகளை இறக்கி அதே தரம் பிரித்தல் செயற்பாடிலே எமது பிரதேச ஊழியர்கள் 2 பேர்களே நாங்கள் அதில் கடமையில் ஈடுபட்டிருக்கிறோம். அவர்கள் அதுக்கு எங்களுக்கு உக்கக்கூடியது உக்க முடியாத பல பொருட்கள் அவர்கள் வரும். அதில் கொம்போஸ் பசலை தயாரிக்கக்கூடியதுகளை எமது புதிய பில்டிங்கில் போட்டு அதில் உக்க விட்டு தேவையான இயற்கை வளங்கள் இதுகளை போட்டு பசலையாக உற்பத்தி செய்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு 45-50 நாள் இடையில் அதை உக்க போட்டு அது கிழமைகள் ஒருவா ஜேசிபி மூலமாக அதை பிரட்டி போடும் பட்சத்திலே இயற்கையான நுண்ணங்கிகள் வந்து அந்த பசலையை உக்கத்தன்மையில கொண்டு வந்து 45-50 நாளாக இந்த பசலை தயாரிக்கும் இடத்துக்கு வந்து அதன் மூலம் எங்களுக்கு அரிதட்டு இருக்கிறது அதில் போட்டு திருப்பி அரித்து அதுக்கான பேக்கிங் வேலையை செய்து மார்க்கெட்டிங்கில் விடுவோம். இப்படிய பிரதேசத்துக்குள்ளே இந்த கல்லுண்டா என்பது ஒரு குப்பை மேடாகத்தான் அனைவருக்கும் தெரிகின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. ஆகவே குறிப்பாக இலியான் பெருக்கம், கட்டாக்காலி நாய்களின் பெருக்கம், சுகாதார தொற்றுக்கள், வழி மாசடைதல், புகை மூட்டங்கள், பொலித்தீன் பாவனைகள் போன்றன இந்த மக்களை பராத பல துன்பங்களை ஆழ்த்தி கொண்டிருந்தது. எனவே இந்த மக்களினுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்தோடு இந்த செயற்பாடை நாங்கள் எங்களுடைய சபை நிதியிலே மக்களினுடைய வரிப்பணத்திலே தான் இந்த முதலீடுகளை நாங்கள் மேற்கொண்டு குறிப்பாக 3 கோடி ரூபாய் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த முதலீடுகளை நாங்கள் சிறப்பாக இன்னும் செயற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே 1 வருடத்திலே இந்த முதலீடுகளை நாங்கள் லாபமாக பெற்று மீளவும் மக்களுக்கு
அந்த பணத்தை ஏதோ ஒரு ஆவிரத்திலே வீதி ஆவிரத்தியாக அல்லது மின்கும்பலாக அல்லது வாழ்வாதார உதவி திட்டங்களாக கொண்டு செலுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதல் எதிர்பார்த்தது எங்களுடைய பிரேசவ குப்பைகளை நாங்கள் செயற்படுத்தி சேதனப்பசலையை உற்பத்தி செய்தால் போதும் என்ற நிலையில தான் நாங்கள் ஆரம்பித்த நாங்கள். ஆனால் அதனுடைய வருமானங்கள் கூடிய அளவிலே வந்ததன் காரணமாக நாங்கள் நல்லூர் பிரேசபையினுடைய குப்பைகளையும் இப்பொழுது தரம் பிரித்து அதனூடாகவும் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். வலிமேற்கு பிரேசபையினுடைய குப்பைகளையும் நாங்கள் கோரியிருக்கின்றோம். அதைவிட யாழ் மாநகர சபையினுடைய குப்பைகளையும் கோரியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு தொழிற்சாலையாக இதனை பெண்ணமைப்பதன் ஊடாக மக்களினுடைய வரிப்பணத்திலே மாத்திரம் பிரேசபையினுடைய சபை செயற்பாடுகளை கொண்டு செல்லாது ஒரு தொழில்துறையினூடாக ஒரு வருமானம் ஈட்டுவதன் ஊடாக தொழில் வாய்ப்பையும் சமாந்தரமாக வழங்கக்கூடியதாக இருக்கும். நஞ்சற்ற உணவையும் வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். வருமானத்தை மீட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற பல்பரிமாண நோக்கத்திலே இதை நாங்கள் இன்னும் விஸ்தரித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் 8 ஊழியர்கள் இங்கு கல்லுண்டாய் திண்மக்கழிவகற்றல் நிலையத்திலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 3000 கிலோ பசளையினை உற்பத்தி செய்கின்றார்கள். இதன் ஊடாக எங்களுக்கு 45,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானமாக வருகின்றது. ஒரு 15,000 ரூபாவை நாங்கள் ஊழியர்களுக்குரிய செலவினமாக கழித்து கொண்டாலும் 30,000 ரூபாய் எங்களுக்கு வருமானமாக கிடைக்கப்படுகின்றது. அதே வேளையிலே ஒரு மாதத்துக்கு பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே 900,000 ரூபாய் எங்களுக்கு தேறிய வருமானமாக இதன் ஊடாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் இந்த நிலையத்தை மாற்றியிருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு குப்பைகள் கூடிய அளவிலே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே பாரிய வருமானம் ஈட்டுகின்ற ஒன்றாக எங்களுக்கு இவை மாற்றமடையும். மக்களினுடைய வரிப்பணத்தை மாத்திரம் நம்பாது மக்களினுடைய வரிப்பணத்துக்கு அப்பாலே நாங்கள் கூடிய அளவு வருமானத்தை பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வரவு செலவுத்திட்டத்தை வீட்டு திட்டத்தை இணைத்திருக்கின்றோம். மலசல கூட திட்டத்தை இணைத்திருக்கின்றோம். கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்கு 30 லட்சத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். முன்பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சத்துணவு வழங்குவதற்கு 30 லட்சத்தை ஒதுக்கீடு செய்கின்றோம். முதியோர்களுக்கு சத்துணவு வழங்குவதற்கு 20 லட்சத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 லட்சத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். இப்படி பல்வேறுபட்ட செயற்திட்டங்களுக்கு இந்த வருமான மூலகங்கள் பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே எங்களுக்கு இதுவரையும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கிலோவுக்கு மேற்பட்ட ஓர்டர்கள் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு வழங்குவதற்கு குப்பை இல்லாது நாங்கள் ஏனைய பிரதேச சபைகளிடம் கையேந்துகின்ற நிலையிலே தான் நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுக்கு வேறு பிரதேச சபைகள் குப்பைகளை தந்தால் எங்களுடைய இந்த உற்பத்தி சாலை இன்னும் பல்பரிணாமமாக வளர்ச்சியடையும். ஆனால் அந்த வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் இந்த லாபத்திலே ஒரு பங்கினை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். அவர்களும் இதன் ஊடாக லாபம் ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும். எங்களுடைய எதிர்கால திட்டமாக இலங்கையிலே ஒரு கூடிய சேதன பசலையை எங்களுடைய பிரதேச சபையினுடைய சொந்த வருமானத்திலே கட்டிய நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்வது தான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு நாங்கள் 15,000 கிலோ சேதன பசலையை இந்த உற்பத்தி சாலையிலிருந்து உற்பத்தி செய்து நஞ்சற்ற நோயற்ற வாழ்வை எங்களுடைய வடமாகாண மக்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. 50 வருடங்களுக்கு முன்பாக சேதன பசலையை பயன்படுத்தி எவ்வாறு விவசாயத்தை செய்தார்களோ, எவ்வாறு நோய் நொடி இல்லாது வாழ்ந்தார்களோ, அதே போல ஒரு அமைதியான நோய் நொடி இல்லாத வடமாகாணத்தை கட்டியெழுப்புவது எங்களுடைய நிலையத்தினுடைய இலக்காக இருக்கின்றது. அதற்குரிய இயந்திர தொகுதியை நாங்கள் கொள்வனவு செய்வதற்குரிய கூறுவிலைகளை கோரியிருக்கின்றோம். வெகு விரைவிலே அந்த இயந்திர தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். குப்பைகள் எங்களுக்கு தாராளமாக பொதுமக்களிடமிருந்தும் ஏனைய பிரேசபைகளிடமிருந்தும் கிடைக்கப்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு பணக்கார சபையாக இலங்கையிலே முன்னிலையான பணக்கார பிரேசபையாக எங்களுடைய பிரேசபையை நாங்கள் மாற்றுவதற்குரிய திட்டமிடங்களை நாங்கள் 3 மாதத்திற்குள்ளே கொண்டிருக்கின்றோம். சேதன பசலைகளிலே முன்னிய காலங்களிலே நைதரசனுடைய செறிவு என்பது 0.5 இருந்தது. இப்பொழுது 2.4 நைதரசன் லெவல் வந்து இப்பொழுது எங்களுக்கு 6 வீத நைதரசனை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது புகையிலை பயிரிடுபவர்கள் கரட் பீட்ரோட் நுவரேலியாவிலே தேயிலைக்கு கூட இங்கிருந்து சிலர் பெற்று சென்றிருக்கிறார்கள். லொறிகளிலே அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு, மன்னார், வவுனியா போன்ற பல பிரதேசங்களுக்கு எங்களுடைய சேதன பசலைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல பழையிலே பல்வேறுபட்ட தென்னை பயிர்களுக்கு கூடிய அளவு கேள்வி இருக்கின்றது, பெரும்போகத்துக்கு கேள்வி இருக்கின்றது. ஆனால் எங்களிடம் கொடுப்பதற்கு குப்பைகள் இல்லை. அந்த நிலையை தான் நாங்கள் இன்று சவாலாக எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். சொப்பையா டெவலப்மெண்ட்டு கூடாக ஒரு கணனி தரவுகளின் ஊடாக வருகின்ற குப்பைகள், வருகின்ற கழிவு நீர்கள்,
உற்பத்தி செய்கின்ற வசலைகளினுடைய எண்ணிக்கைகள் போன்றவற்றை அனைத்தையும் கணனிமயப்படுத்தி ஒரு லாப நோக்குள்ள ஒரு அரசு நிறுவனமாக இதனை மாற்ற வேண்டும். ஏனென்றால் பல அரசு நிறுவனங்கள் மக்களினுடைய வரிப்பணத்தை உறிஞ்சுகின்ற நிறுவனங்களாக இருக்கின்றது. எனவே இது ஒரு கணனிமயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்காலத்திலே இது ஒரு காங்கேசன்துறை சீமெந்து உற்பத்தி நிலையம் அல்லது பரந்தன் தொழிற்சாலைக்கு நிகரான ஒரு தொழிற்சாலையாக இதனை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே இதனை கணனி தரவுகளை மேற்கொள்வதற்குரிய உதவிகளை பல்வேறுபட்ட அரசு நிறுவனங்கள் வெளிநாட்டு புலம்பெயர்களிடம் எதிர்பார்த்திருக்கின்றோம். எங்களிடம் ஒவ்வொரு நாளும் வருகின்ற குப்பைகளினுடைய அளவுகள், நிறைகள், உற்பத்தி செய்கின்ற அளவுகள், வருகின்ற தொழிலாளர்களினுடைய அளவுகள், விற்பனை தரவுகள் அல்லது இதனை மார்க்கெட்டிங் என்று சொல்கின்ற சந்தைப்படுத்தல் வசதி வாய்ப்புகளை நாங்கள் கூடிய அளவில் ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பாரிய ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இதன் ஊடாக இருக்கும் என்பதிலே மாற்றுக்கருதில்லை. மனித வலுவையும் இயந்திர வலுவையும் ஒரு சேர பயன்படுத்துகின்றோம். நாங்கள் இப்பொழுது புதிதாக பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர தொகுதிகளுக்கு தேவையான மனித வலு 8 ஊழியர்களை பயன்படுத்தியே நாங்கள் ஒரு நாளைக்கு 15,000 கிலோ சேதன பசலையை உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலே நாங்கள் அதற்குரிய திட்டமிடல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதன் ஊடாக எங்களுக்கு பாதியளவு நிதியை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாரியளவு வருமானத்தையும் ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இயந்திர வலுக்களுக்கே நாங்கள் எங்களுடைய சபை நிதியிலே கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். போதியளவு அனைத்து வளங்களையும் நாங்கள் இப்பொழுது கட்டியமைத்து விட்டோம். எங்களுக்கு தேவையானது இப்பொழுது குப்பைகள். அந்த பற்றாக்குறை மாத்திரம்தான் எங்களுடைய நிலையத்துக்கு இருக்கின்றது. குப்பைகள் எங்களுக்கு கிடைக்குமாயிருந்தால் நாங்கள் தண்ணீரான ஒரு இலங்கையிலேயே கூடியளவு சேதன பசலையை உற்பத்தி செய்கின்ற சேதன பசலை உற்பத்தி நிலையமாக நாங்கள் இதனை மாற்றுவோம்.